மண்டே டு ஃப்ரைடே வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகுறத காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் ஊரை சுற்றி பார்த்து டயர்ட் ஆகணுன்றது எங்களுடைய ருட்டீன் ஆயிடுச்சு. 2 வருஷமாக இந்த பேண்டமிக், கொரோனா, கோவிட், சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லி கூட்டத்தையே பார்க்காம இப்போ தான் முதல் முறையாக இவ்வளோ கார்ஸ், இவ்வளோ க்ரௌடை நாங்கள் பார்க்குறோம். ஒருத்தன் என் கையை பிடிச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டு நானும் என் கையை தொங்க போட்டுக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன், ஏதோ பால் மாதிரி. நாங்கள் இப்போ போயிருக்கிற இடம் பேர் பர்லிங்டனில் இருக்கிற லசால் பார்க். ஹலோ, நாங்கள் இன்னைக்கு வந்து கிளாட் டைடிங்ஸ் ஈஸ்டர் எக்ஸ்ட்ரா கபாகன். எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. பேசிக்கலாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ஈஸ்டருக்கு வந்து எக்கை ஒழிச்சு வைப்பாங்களா, நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலி அவுட்டிங்காக வந்திருக்கோம். நீங்களே பாருங்க, செம கூட்டங்க. எவ்ரிபடி இஸ் ஹியர் ஒன்லி ஃபார் தட். ஸோ இங்கே வந்து இருக்கிறது 4 ஆயிடும். பவுன்சி காசல்ஸ் 3 இருக்கா, அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஃபேஸ் பெயிண்டிங்க்கு வெயிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ பெரிய க்யூங்க, அது அங்கே கடலோரம் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். நாங்கள் இப்போ ஈஸ்டர் எக் ஹண்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்ப்போம். நம்ம ஊரில் ஈஸ்டர்னா அது கிறிஸ்டியன் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். நைட் மாஸ் போவாங்க, அப்புறம் ஜீசஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க, நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரில் யூனிவர்சலாக ஈஸ்டர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஈஸ்டரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச 2 ஈஸ்டர் பனி அப்புறம் ஈஸ்டர் எக்ஸ். ஸோ அரவுண்ட் ஈஸ்டர் டைமில் எங்கள் எல்லோரும் வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, இல்லை ஷாப்பிங் சென்டர்ஸ்லேயும் சரி, இந்த 2 ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆக்சசரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், சாக்லேட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதை சுற்றி தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். எல்லா கிட்ஸும் இங்கே ஈஸ்டருக்கு எக்ஸைட் ஆகிற ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் தான். நிறைய ஃபார்ம்ஸில் நாங்கள் போன வாட்டி இந்த பம்கின் ஃபெஸ்ட் ஹலோவீனுக்கு போன மாதிரி ஈஸ்டருக்கும் வந்து இந்த எக் ஹண்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஃபார் அ ப்ரைஸ். பர் பர்சன் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு $20 கிட்ட ப்ரைஸ் இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோம்னா, திஸ் வாஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அட, இந்த கேம் நல்லா இருக்கே, நம்ம பீட்டர் ராபிட்ல வர மாதிரி. My moves, baby. I'm a rock star. Oh, yes, you are. இந்த மாதிரி ஆனிமல்ஸ் எல்லாம் பெட் பண்ணுறதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ வளர்கிற பசங்களுக்கு ஃபுல்லாக மெட்ரோ சிட்டிஸில் தானே மோஸ்ட்லி வளர்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நேச்சரோட ஒன்றா இருக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சின்ன விஷயங்களில் கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தெரியுதுல அந்த லைனு, அதில் நின்னா நீயும் இந்த மாதிரி கிட்ட வந்து தொடலாம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, ஆனால் வந்த க்ரௌடும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால க்யூவில் நின்று பாதி நாள் ஓடி போயிடுச்சு. இவங்க ஒன் ஆஃப் த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ். ஈவெண்ட்லாம் எப்படி இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் மாதிரி இருக்குல்ல. நான் சொன்ன கடலோரம் இதுதாங்க, லேக் ஆன்டாரியோ.
இன்னும் இந்த மாதிரி நிறைய பிளேசஸை சங்கி மங்கி விசிட் பண்ணும்போது நாங்கள் வ்ளாக்ஸாக எடுத்து போடுறோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.